பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காருங்க அதோட கேப்ஷனை எனது பாங்க கொடுத்துருக்காரு மனித குலத்தின் மீதான அன்பு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காருங்க இந்த பதிவு தாங்க இப்போ செம்ம வைரல் ஆகிட்ருக்கு எதுக்காக இந்த பதிவு ஏன் இந்த ஒரு வீடியோவை பதிவிட்டார் அப்படின்னு கேட்குறீங்களா சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை ஒன்று பார்ப்போங்க சுதீப் தோசன் இயக்கத்தில் உருவாகியுள்ள தி கேரளா ஸ்டோரி படம் வந்து ட்ரெய்லரில் பார்த்துட்டு செம்ம சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சுங்க என்ன கேரளாவில் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரம் இந்து மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் இஸ்லாமத்துக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் சேர்க்கப்படுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு இதனால் இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த படத்தை திரையிட தடை விதிக்க கோரி கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலே செஞ்சுருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க ஆனால் தடை விதிக்க நீதிமன்றம் கையை விரிச்சிருச்சு இதையடுத்து கேரளா கேரளா முழுக்க மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இன்றைக்கி வெளியாயிடுச்சுங்க இதுக்கு இடையில் காம்ரேட் ஃப்ரம் கேரளா அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் முகவரியில் வீடியோ ஒன்றும் சமீபத்தில் பதிவிட்டுருந்துச்சுங்க இதோ இன்னொரு கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற கேப்ஷனோட அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த வீடியோவில் என்ன தெரியுங்களா கேரளாவோட ஆலப்புழ மாவட்டம் இருக்குல்ல அதில் ஒரு மசூதியில் இந்து தம்பதியருக்கு இந்து முறைப்படி திருமணம் நடப்பது பதிவாகி இருந்ததுங்க பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு மசூதி நிர்வாகம் பத்து சவரன் நகை ஒரு இருபது லட்சம் ரொக்க பணம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை தாங்க இப்போ இசையமைப்பாளர் ஏஆர் அம்மா தன்னோட ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காருங்க அதுக்கு தாங்க மனித குலத்தின் மீதான அன்பு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கருத்தையும் பதிவிட்ருக்காருங்க அருமையான கருத்து இல்லைங்களா